superstar rajinikanth கடைசியாக அவருடைய தர்பார் அண்ணாத்த இந்த இரண்டு படங்களுமே வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்ததால் அடுத்த படம் ஒரு படையப்பா மாதிரி அட்லீஸ்ட் முத்து மாதிரியான ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முனைப்பில் தான் இருக்கார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இந்த படத்தை இயக்குகிற நெல்சன் வந்து அவருடைய முந்தைய படமான பீஸில் சர்க்குலாக இருந்தாலும் கூட இந்த படத்தோட கதையை பார்த்து பார்த்து செதுக்கிட்டு வராராம் வாரத்தில் இரண்டு நாட்கள் வந்து ரஜினியை சந்தித்து அந்த கதையின் டெவலப்பை பற்றிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறாராம் மீண்டும் ரஜினி அவருக்கு கரெக்டாக சொல்ல அதுக்கப்புறம் நெல்சவங்க டெவலப் பண்ண இப்படி ரொம்பவே வந்து கதையில் தீவிரமாக இருக்காங்களாம் ரெண்டு பேரும் ஏன்னா தான் படத்தின் மூல ஆதாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால தான் இந்த படத்தோட கதை திரைக்கிறதுக்கு இப்படி மெனக்கெட்டு உழைச்சிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா அருள்மோகன் கமிட்டியாக இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் கமிட்டியாக இருக்காங்க இது போன்றான ஒரு அருமையான அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு செம்ம அப்டேட் வந்துருக்கு அது என்ன அப்படின்னா கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் இருக்கிற சிவானா என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படுகிற சிவராஜ்குமார் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிகார் கிட்டத்தட்ட டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்ல முடியலைனா கூட ரஜினிக்கு அப்புறம் இவருக்கு இந்த படத்தில் வந்து இவருக்கு தான் ஒரு மெயின் கேரக்டரான் ஸோ கண்டிப்பாக படத்தில் இது மாதிரி பல சர்ப்ரைஸ் இருக்குது இப்போ தான் ஒவ்வொரு கேஸிங்கும் வந்து அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது இன்னும் வேற மாதிரியான எந்தெந்த பிரபலங்கள் நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்த போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ ஸோ இது வந்து ஒரு விஷயம் தெரியுது ரஜினிகாந்த் ப்ளஸ் சிவானா அதாவது சிவராஜ்குமார் சேர்ந்தா கண்டிப்பாக அந்த படம் பிஸ்னஸில் வேற லெவலுக்கு போகும் குறிப்பாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சிவராஜகுமாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் குடும்பம் அவங்க ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தமிழில் லான்ச் ஆகிறது நிச்சயமாக நமக்குலாம் பெருமையான விஷயம் தான் ஸோ இந்த படம் தமிழையும் சரி கன்னடத்தையும் சரி செம்மையான ஒரு கல்லா கட்டப்போகுது அப்படிங்கிறது இதுலேருந்து கிளியராக தெரியுது இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கவர்பாஸ் செய்வீங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்